சென்னை நந்தன மைதானத்தில் 46வது புத்தக கண்காட்சி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கம் அவங்களோட விற்பனையாளர் சங்கமும் சேர்ந்து இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் 800 ஸ்டாலுக்கு மேலே இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்கள பத்தி என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறை துறைக்காக கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முதல் கொண்டு வந்துருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மூமெண்ட். இது இதை மூமெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஒரு வாழ்க்கை சுழற்சியில் வந்து அவங்க வந்து கம்பிகளுக்குள்ளே வந்து வாழ வேண்டிய நிலைமையாயிடுச்சு. அதுக்காக அவள் மனிதர்கள் அல்லாதவர்கள் அல்ல, மனிதர்கள் தான். ஒரு திடீர்னு ஏதோ ஒன்று வந்துருச்சு, அது நடந்திருக்கு. ஒரு வேளை நிறைய பேர் நிரபராதிகள் கூட உள்ளே இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான், அவங்களும் நம்மளுடைய தாய் தந்தையர் தான் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு புத்தகம் கொடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய ஒரு மீனிங்கை தரும். எனக்கு தெரிஞ்சு நான் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20 ஷூட்டிங் தவிர மிச்சம் எல்லாமே என் வீட்டுக்குள்ள சுரையாக தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் எங்கேயுமே போகிறதில்ல, போகிறக்கு இடமாவே இல்லை நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு புத்தகம் கொடுக்குறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு நான் இதுக்காகவே தனியாக என்னோடய அசன்ஸை கூட்டு ஒரு பெரிய கலெக்ஷன் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமான நாள். நீங்கள் தான் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த புக்கு படித்தா நல்லாயிருக்கும். இல்லை, நிறைய புத்தகம் யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதே கிடையாது. அதாவது இதை படிங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க படிக்கிறதுக்கு தேடி வரணும். அவங்க படிக்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டேன், ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் படிக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இப்போ படிக்கிறது இல்லை, படித்து பழக்கமே கிடையாது. அவன் வந்து புதுசாக ஒரு புக்கு வந்து வாங்கணும் படிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல? இல்லை, புதுமை பித்தனில் ஆரம்பிக்கலாம், மௌனியில் ஆரம்பிக்கலாம், ஜெயமோகனில் ஆரம்பிக்கலாம், டால்ஸ்டாயில் ஆரம்பிக்கலாம், அல்லது வந்து டஸ்டோவ்ஸ்கியில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எல்லா அழகிய பெரியவன் கதைகள் ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கவிதைகள் நகலன் கவிதைகள் ஆரம்பிக்கலாம், ஆதவன் தீச்சனையை ஆரம்பிக்கலாம், இல்லை தொகுதியாக பார்த்தா வாள்ன்ற நம்ம சபரிநாதனுடைய இதில் ஆரம்பிக்கலாம். எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க வேண்டியதுன்றது புத்தகம் படிக்க ஆரம்பிச்சுக்கணும், அவ்வளோதான். அது அப்புறம் பரபரன்னு எரிய ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ. நாங்கள் 5 பேரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே ஹாலிடேஸில் வந்து இப்போ வந்திருக்கோம். இதுதான் நான் செகண்ட் வாட்டி வரேன் இங்கே புக் ஃபேருக்கு. போன வாட்டி வந்த மார்ச் மாதத்தில் நடத்துனாங்க, இந்த வாட்டி ஃபிப்ரவரியில் வரேன். ஃபஸ்ட்டு நீலம் பப்ளிகேஷனோட தமிழ் பிரபா தோழரோட ஒரு நாவல் வாங்கினேன். அவரோட ஃபஸ்ட் எழுதுகிற நாவல் ஞாயிற்றுக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. கோசலீட்டர் நாவல் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாவல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. கவர்மெண்ட் சிறப்பாக எல்லாமே பண்ணிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர்லாம் வந்திருக்காரு, கல்ல தோல் திருமாவளவன் வந்திருந்தார். ஆனாலும் எல்லாமே போலீஸ்லாம் எதுவுமே க்ரௌட்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் கூட கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் கவர்மெண்ட் தேங்க்ஸ். இந்த மாதிரி எல்லாமே 10% டிஸ்கவுண்ட்டில் நல்லா போயிட்டுருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள்.